வண்டி சீருது BMW நாலே 10 லட்சம் பட்ஜெட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 1.5 கோடி கார் வரைக்கும் நம்ம பண்ணலாம் லேண்ட் க்ரூஸர் பார்த்தேனே எனக்கு துபாய் ஞாபகம் தான் வருது துபாய்னா இப்போ இன்னும் ஜி வாகன்லாம் வர வேண்டியது இருக்கு திஸ் இஸ் 1998 ஓ மை காட் எனக்கு 5 வயசு அப்போ गाइस திஸ் இஸ் ஜி வாகன் गाइस சோ ஹேலோ எவரிவன் சோ இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வந்து சென்னையில ஒரு ப்ரீ ஓன் லக்ஸரி ஷோரூம்ல இருக்கோம் அதுல நான் இப்ப ஒரு கார் ஹண்ட்ல இருக்கேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒரு கார் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அண்ட் நான் நிறைய இடத்துல போய் கார் பார்த்தேன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு இந்த மாதிரி வந்து இங்க வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வந்து நம்ம வந்து லக்ஸரி கார்லாம் வாங்கலாம்டா நீ வாங்குற பிரைஸ்க்கு மேபி இங்க போய் பாரு உனக்கு வேற கிடைக்கும் அப்படின்னாரு அப்புறம் நான் இவங்க கிட்ட கால் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நான் வரேன் நான் வந்து கொஞ்சம் கார் பார்த்துட்டு போறேன் அவங்க தேர் லைக் ஓகே வாங்க அப்படின்னாங்க ஸோ சத்தியம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஷோரூமுக்கு நம்ம வந்துருக்கோம் இங்கே போயிட்டு என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அங்கே இருக்க ப்ரைஸ்லேருந்து அங்கே அந்த கார் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் நாங்கள் பாண்டி ப்ரோ நாங்கள் அப்படியா செம்ம செம்ம நைஸ் குட் டு சி கைஸ் ப்ரோ ஆல் தி பெஸ்ட் ப்ரோ தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ப்ரோ தேங்க்யூ சோ மச் உங்க பேரு பேரு அருணாச்சலம் ப்ரோ பாண்டி அருணாச்சலம் பாண்டி கண்டிப்பா வீடியோல போடுறோம் ப்ரோ எடிட்லாம் பண்றாதீங்க அருணாச்சலம் பாண்டி ஹரி பாண்டி கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ பாவும் ப்ரோ கண்டிப்பா அது அபுதாபி வீடியோ செமையா இருந்து தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சூப்பர் முழு ஒட்டகம் தேங்க்யூ ப்ரோ பை ப்ரோ சீ யூ சீ யூ சீ யூ சோ கைஸ் இந்த இடத்தை பார்த்து நீங்க வந்து துபாய் கூட நினைச்சிருக்கலாம் எனக்கு एक्चुअली அந்த அளவுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குது பிகாஸ் இட் லுக்ஸ் சோ ஃபேன்சி அண்ட் இட் லுக்ஸ் குட் அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 சீரிஸ் பார்த்தீங்கன்னா இட் லுக்ஸ் லைக் எம் ஸ்போர்ட் M3 இது வந்து செம்மையாக வந்து மாடல் பண்ணி வச்சிருக்காங்க அண்ட் இந்த கலர் வேற லெவலில் இருக்குது வாங்க உள்ள போகலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கார் இருக்குது i8 இருக்குது எஸ் கிளாஸ் இருக்குது மினி கூப்பர் இருக்குது நம்ம வந்து இந்த பிளேஸை பற்றி இங்கே இருக்கோங்க கேட்போம் அவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்க எனக்கு தெரியும் பட் உங்களுக்கு தெரியறதுக்காக ஹலோ ப்ரோ ஹாய் ஹலோ ப்ரோ உங்கள் பேர் ப்ரோ உமர் உமர் சொல்லுங்கள் ப்ரோ இந்த பிளேஸை பற்றி திஸ் இஸ் ரூட் 66 சென்னைஸ் நியூஎஸ்ட் ஐடென்டிட்டி ஃபார் லக்ஸரி கார்ஸ் யூஸ்ட் லக்ஸரி கார்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 லேக்ஸ் பட்ஜெட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 கோடி கார் வரைக்கும் நம்ம பண்ணலாம் சூப்பர் 10 லேக்லாம் கார் இருக்கா உங்கள்கிட்ட இருக்குது நைஸ் இப்போ 10 லேக்னு ஒரு மேட்ரு சொன்னீங்களே பார்ப்போம் அதை இல்லை பார்க்கலாம் பார்க்கலாம்ல வாங்க சரி ஓகே 10 லேக் அண்ட் ஆல்சோ பைக் கூட வச்சுருக்கீங்களே ஸோ கார் மட்டும் இல்லை பைக்ஸும் இருக்குது உங்கள்கிட்ட சூப்பர் பைக்ஸ் கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லான பைக் ஓகே பெனலியில் அது என்ன பைக் அது ட்ரையம்ப் பான்வில் ஓகே பான்வில் தான் நான் பெனலி நினச்சிட்டேன் ஒழுங்காக படிக்கல சாரி அதை மினி கூப்பரே ரெண்டு வச்சுருக்காங்க லேண்ட் க்ரூசர் ஒன் இங்கே இருக்குது 2016 மாடல் லேண்ட் க்ரூசரை பார்த்தோன்னே எனக்கு துபாய் நான் வருது எல்லாருமே வந்து அது வந்து வாங்கி வச்சிருப்பாங்க வரும் 10-15 எவ்வளோ ரெக்கார்டிங் 12 லேக்ஸ் பர் பரவாயில்லைங்க நிஜமாலேவா இப்போ ஒரு இது வீடியோக்காக சொல்கிறதுலாம் இல்லை நிஜமாலே தான் இப்போ ஒரு வெர்னா சிட்டி ஹோண்டா சிட்டி அது மாதிரி போகணுனாலே ஒரு மேக்ஸிமம் ஒரு 17-18 லேக்ஸ்க்கு வந்துடும் ஆமாம் பட் திஸ் இஸ் அ யூஸ் ஆடி A6 அண்ட் வி ஆர் கோட்டிங் 12 லேக்ஸ் பர் இட் ஓ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு இட்ஸ் டன் அரௌண்ட் 1,10,000 கிலோமீட்டர்ஸ் பட் அவங்க 1 லேக் பண்ண வேண்டிய சர்வீஸ் எல்லாம் இன்ஜின் டைமிங் பெல்ட் சேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க சர்வீஸும் ஃபுல்லாக கம்பெனிலே பண்ணி இட்ஸ் இன் வெரி குட் கண்டிஷன் That's nice. Wow, it looks good. சின்ன வாரண்டர் கூட ஒரு அடையாளமே இருக்கு. ஆமா bro, white color ரொம்ப சூப்பரா இருக்கு bro இது. கலர் வேற வேற லெவல்ல இருக்கு. Oh my god. கேஸ் இது A6 இது. இப்போ இது ஆட்டோமேடிக் தானா bro இது? பேடல் ஷிஃப்ட்லாம் இருக்குது உள்ள. பேடல் ஷிஃப்ட்லாம் இருக்கு. பின்னாடி பாருங்க. Yes. So it's a 2 liter வண்டி தான இது? ஆமா 2 liter. Nice. 12 lakhs நீங்க வந்து கோட் பண்றீங்க. Our price negotiable or எப்படி? ஃபிக்ஸட் ப்ரைஸ் தாங்க நெகோஷியபிள்லாம் கிடையாது இந்த வண்டி ஆச்சு 12 லேக்னா எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது ஏன்னா ஒரு ஆடியில் வந்து ஒரு மேர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரோட வந்து ஒரு ட்ரீம் மாதிரி சரிங்களா 10-12 லேக் கிடைக்குதுன்னா அது வந்து வேற லெவல் வேற லெவல் அச்சி போத்து அச்சி போத் இங்கே பாருங்க யோ 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 செம்மா ப்ரோ
நைஸ். நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூஸ்ட் கார் 50,000 ஓடுன கார்ல கூட சீட்ஸ் எட்ஜஸ்லலாம் வந்து அந்த வயர். ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் லெதர் எல்லாமே அப்படியே இன்டாக்ட். It's just the maintenance of this car. சோ ஒரே சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். தட்ஸ் கிரேட். அது பக்கத்துல இன்னொரு BMW இருக்குது. இது என்னது bro? It's a 2012 BMW 520D. 5 series இருக்கு. 80,000 ஓட இருக்கு. கோட்டிங் 24. 20. Yeah. சோ இப்போ நார்மலா கரெக்ட்டா வாங்குற பிரைஸ். அவங்க கம்பெனி சர்வீஸ் ஒரு பழைய லேண்ட் க்ரூசர் ஒன்று நிக்குது மாதிரி தெரியுது Oh my god, எனக்கு 5 வயசு அப்போ. Wow, okay, இது என்ன price bro? 96,000 ஓட இருக்கு. இது 10 lakhs quote பண்றோம். அப்படிங்களா? இதும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன warranty கூட யூஸ் பண்ணதே தெரியாது. அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஃபுல்ல கம்பெனில மெயின்டெய்ன் பண்ணி அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க. Guys, இது வந்து எனக்கு லைக் பழைய கார்லாம் ஞாபகப்படுத்துதுங்க. 1998 னா அவ பாத்துக்கோங்க. Oh my god. Bro, இந்த watch ஓடுது bro. 7 மணி ஆகுது. ஆமா 7 மணி தான் ஆகுது. ஓ மை காட். ஃபோர் வீல் கண்ட்ரோல் பண்ணுங்க. இங்க பாருங்க பின்னாடி சீட்ஸ். இந்த கிளாசிக்லாம் பிடிக்கும் அப்படி நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த இது வந்து சனி ஃபேன்பேஸ் இல்ல. சோ அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இது அவர் எவ்வளோ காமாக ஜாலியாக ஈஸியாக சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி அவர் பேசுகிறது. பட் இந்த வண்டி எனக்கு ஆக்சுவலி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த உள்ளே இருக்கிற அந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா பழசாக இருந்தாலுமே வந்து நான் வந்து சின்ன வயசுலலாம் நம்ம வந்து காருக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் தெரியுமா, அந்த ஒரு ஃபீல் அது கொண்டு வரது வந்து ஒரு நாஸ்டாலஜி டஸ்ட் எனக்கு அது கொடுக்குது. ப்ரோ இது வந்து ஆடி 8ஆ? ஆடி A8. ஏ 8 என்னது 22 லட்சமா இது? அவ்வளோதானா? This is also almost 90,000 கிலோமீட்டர். ஓ அதனால ஓகே 90,000 கிலோமீட்டர் ஓடிருக்கு. ஓகே இந்த வண்டி பல பலன்னு புதுசாக இருக்குதுங்க. எனக்கு ஹானஸாக சொல்ல போனால் எனக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் பழசு மாதிரி தெரியறது வந்து இந்த ரிம் இது மட்டும்தான். இப்போ பாருங்க கைஸ் டேம் இதில் என்னென்னமோ வேறு இருக்குது. எல்லா இதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே டிவிஸ்லாம் வேறு இருக்குது. இங்கே ஒரு டிவி, அங்கே ஒரு டிவி. வேற லெவலு. இங்க பாருங்க எஸ் கிளாஸ் மாதிரி பெருசா ரொம்ப நீளமா இருக்குது. பட் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் இட் லுக்ஸ் 75 lakhs. ஆன் ரோட் வில் கம் அக்ராஸ் அப்ராக்ஸிமேட்லி 2 crores. 2 crores. இத பாக்கும்போதே வந்துட்டு வாய் ஊறுதுன்னு சொல்லலாமா. உள்ள ஃபுல்லாக பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. உள்ள உட்காருக்கு வேறு லெவலில் இருக்குது. பெரிய ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குது. இங்கே ஒரு ஸ்க்ரீன், இங்கே ஒரு ஸ்க்ரீன். உட்காந்ததில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக ரொம்ப ரொம்ப ஒரு லக்ஸுரியஸாக இருக்கிற ஒரு வெஹிக்கல்லாம் இதான் நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா அப்படியா? ஆ வாங்கப்போ. இந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அது எப்படி விட முடியும் ப்ரோ? இது எவ்வளோ போனீங்க? 75 lakhs. கைஸ் எல்லாருமே வந்து இன்னைக்கு என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே கிளம்பிருங்க. கிளம்பி வேலை செய்ய கிளம்பிடுங்க. கிளம்பி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஏதாவது பண்ணி கரெக்டாக வேலையை செஞ்சு சம்பாதிச்சு இந்த வண்டியை வாங்குங்க. ஏன்னா இந்த வண்டியில் உட்காந்து லைட்டாக தான் நான் நவுத்தி பார்த்தேன். பட் வேற லெவலில் இருக்குதுங்க. ஐயோ சீட் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது ப்ரோ. கைஸ் மெர்சிடிஸ் பென்ஸ் வெல்கம் சீட். சீட் நம்மளோட பின்னாடி போகுது. இங்கே கூட வந்து இது வச்சுருக்காங்க. இங்கே எதுவும் ஃப்ரீஜர் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நைஸ். அந்த சீட்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. இங்கே நிறைய
கார் இருக்குது பட் தென் ஃபர்ஸ்ட் இங்க இந்த M3 நான் வந்த உடனே வந்து சொன்ன தெரியுமா இந்த ஆரஞ்சு கலர் கார் இட் லுக்ஸ் சோ கார்ஜியஸ்ங்க ஆரஞ்சா எல்லோ ப்ரோ இது ஆரஞ்சு எல்லோ அதான் ஸ்பெசிஃபிக்கா வர ஷேடு M3 க்கு ஸ்பெசிஃபிக்கா வர ஷேடு பட் இந்த கார் வந்து 3 சீரிஸ் 320D ஓகே M3 கிட் போட்டுக்காங்க ஃபுல்லா இட் லுக்ஸ் சோ குட் அண்ட் இதோட பிரைஸ் நான் சொல்றேன் பட் அதுக்கு முன்ன நம்ம ஓடி பார்க்க போறோம் போலாமா வாங்க போலாம் என்ன இயர் வண்டி இது 2014 கேஸ் சரிஸ் இதுதான் வந்து 3 சீரிஸ் அண்ட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 23 லேக்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 23 லேக்ஸ் மாதிரியே இல்லைங்க இது வந்து ஏதோ வேறு மாதிரி இருக்குது இந்த வண்டி செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மினி கூப்பர் இங்கே வந்து க்ரீன் கலரில் ஒன்று நினைக்குது இது வந்து 2020 ரெஜிஸ்டர் ஓகே ஜஸ்ட் 8000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் வெறும் 8000 கிலோமீட்டர் தான் ஜஸ்ட் 8000 நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் கோட்டிங் 42 லேக்ஸ் ஓ 42 லட்சம்ங்க இங்கே பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் மினி கூப்பர் எஸ் ஸோ எஸ்ன்றது வந்து உங்களுக்கு D1ஸ்னா அது வந்து டீசல் வெர்ஷன் மினி கூப்பர் எஸ்னா அது பெட்ரோல் பெட்ரோல் வெர்ஷன் ஓகே வண்டி வந்து 42 லேக்ஸ் வாங்க ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓட்டி போகலாம் ஆனால் இதில் 2 டோர் தான் இருக்கும் ஏன்னா 42 லட்சரூபா கொடுத்து வாங்க 2 டோர் தான் கொடுத்துருக்கீங்க அப்போலாம் நினைக்காதீங்க 2 டோர் இருந்தாலும் நறுக்குன்னு இருக்கும் இதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு காட்டுறேன் அதில் 4 சீட்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த 4 சீட்டில் யார் உட்காருன்னு தெரியாது நான் காட்டுறேன் பட் அதுக்கு முன்னாடி நம்ம மினி கூப்பர் நிறைய விஷயத்த வந்து ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் அடக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பார்க்கும்போது ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டனே வந்து ஒரு ஏய் நைஸ் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இங்கே இருக்காங்க சூப்பர் ஸ்டார்ட் பண்ணும்போது வர சவுண்டே வந்து இது ரெவ் பண்ணும்போது இன்னும் ஸ்போர்ட்டியாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம் வச்சுட்டு ஓட்டும் போது அப்படியே ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் கார் இங்கே பாருங்க இங்கே பாருங்க கைஸ் நான் ரெவ் பண்ணும்போது இங்கே இந்த லைட்டை பாருங்க அந்த ஆர்பிஎம் மீட்டர் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் பின்னாடி சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அது வந்து ஆமாம் யார பேருக்கு வச்சுருப்பாங்க இந்த சீட்ஸ் சாரி ப்ரோ சும்மா சொல்லிட்டு இருக்கேன் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் யார் பார்க்குறாரு உன்னையை மதித்து உள்ளே விட்டு நான் பா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என் ஷோரூமுக்கு கார நீ கலாச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கலாய்க்கிறதுக்கு இல்லை ப்ரோ ஆட்ரா சக்கை எங்கே போகிறேன் கீ இந்த மாதிரி கீ நீங்கள் பார்த்துருப்பீங்களா நைஸ் வாங்க வெளியே போகலாம் இதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஒரு சூப்பர் கார் காட்ட போகிறேன் அடுத்து நான் சொல்லிட்டு இருந்த வண்டி இதுதாங்க i8 BMW இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கார் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 கார்ஸ் தான் சென்னையிலே இருக்கு சென்னையிலே இருக்குது சார் அதில் 3 to 4 கார்ஸ் வச்சுருக்கவங்க கூட இதை விற்கணுன்ற அந்த ஐடியாவில் இருக்க மாட்டாங்க ஆல் ஆன் ரோடு வந்து 3 crores கிட்டோம் இது ஒரு 3 கோடி வண்டி ஆனால் இது வந்து யூஸ் கார் மாதிரியே தெரியாது இட்ஸ் 2016 பட் ஜஸ்ட் 2000 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் மைலேஜ் கம்மியாக தருமோ கம்மியாக ஓடிருக்காங்க திஸ் இஸ் ஹைப்ரிட் ஆக்சுவலி இது வந்து மைலேஜ் வந்து நார்மல் பெட்ரோல் கார்ஸ் விட அதிகமாக இருக்கும் ஸோ இட்ஸ் ஹைப்ரிட் வண்டி ஸோ ஹைப்ரிட்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் பேட்டரி பெட்ரோல் மாதிரி இது வரதான் ஹைப்ரிட் இந்த வண்டினா வந்து லைக் இன்டர்நெட்டில் பார்ப்போம் பார்த்துட்டு சின்ன வண்டி பார்க்க சூப்பராக இருக்கு நினைப்போம் இதோட இது ஓப்பன் பண்ணால் இது வந்து ஓப்பன் பண்ணதே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது ஹேண்ட்லே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதா மேடி மேலே போகுது மேலே போகுது நம்ம உட்கார்றது கீழே போகுது ரொம்ப கீழே இருக்குது ஆக்சுவலி உட்கார்றது இதில் இவ்வளோ இவ்வளோ கீழே இருந்தால் எப்படி கூட உட்கார முடியல நவ் ஐ ஹாவ் அ ஸ்மால் சேலஞ்ச் ஃபார் இர்ஃபான் ஓகே 20 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு ஒரு நார்மல் பொசிஷனில் உட்காந்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா யூ கேன் ட்ரைவ் திஸ் கார் போம் நான் எடுத்துக்கலாமா யா அவ்வளோ கஷ்டமா 20 செகண்ட்னா யா 20 செகண்ட்ஸ் தி டைம் ஸ்டார்ட்ஸ் நீ இருங்க இருங்க என் கையில் கேமரா இருக்குது யாராவது வரங்க கைஸ் 20 செகண்ட் நம்ம இன்னைக்கு ஒரு கார் வின் பண்ண போகிறோம் எப்படி இர்ஃபான் வந்து அவன் லைஃப்பில் ஒரு 1 கோடி கார் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்க்க போகிறீங்க கமான் நீ எப்படி கமா த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் எஸ் 20 செகண்ட் ப்ரோ ஏன்னா 8 செகண்ட் நீங்கள் வந்து நியாயப்படிங்க வாங்க 2 கார் கொடுங்க எனக்கு இப்போ இதில் 1 கார் 2 கார் ஸோ கட்சிட்டேன்
2 crore, which means ipo 2 kodi la vaanga bro idu actual sitting procedure undu hatch okay ninga glass crash pannadnal I have to find you so no car okay hey but by the way nama win pannom seringa but idu vandu oru cool vishayam na kaatren enna na vandu back seat இங்கே பாருங்க கேஸ் பின்னாடி சீட் கொடுக்காமல் எஸ் இது வந்து பின்னாடி இருக்க சீட்டு ஸோ இந்த சீட்டில் வந்து மனுஷன் உட்காரன்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த சீட்டை இந்த பேபிஸ் கிட்ஸ் பேபிஸ் கூட உட்கார முடியாது பேபிஸ்க்கு வந்து ஆல் கிட்ஸ் பேபி கார்லாம் உட்காரலாம் அது மட்டும் ரொம்ப அப்சர்டேஜ் இருக்குது பட் தென் லைக் இந்த வண்டி வந்து பின்னாடி உட்காரவங்களுக்கு கிடையவே கிடையாது கரெக்டா ப்ரோ ஸ்போர்ட்டி கார் ஸ்போர்ட்டி கேஸ் நமக்கு ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க எவ்வளோ எவ்வளோ நல்ல உள்ள இருக்குது உங்களுக்கு தேங்க்ஸ் ப்ரோ டயட்டில் இருக்க விட மாட்டேன் என் டயட்டை அழிக்கிறாரு இவருக்கு பரவாயில்ல நேஷத்துக்கு அந்த கார் தான் கொடுக்குற ஸ்வீட்டாக இருக்கீங்க தேங்க்ஸ் ப்ரோ வெரி நைஸ் ஆஃப் ரூட் 66 அந்த இடத்துல போய் ரூட் 66 அண்ட் இது எங்கே இருக்குன்னா வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் மேலே லிங்க் போடுவேன் சத்யன் பேட்டு பக்கத்துலேயே இருக்குது சத்யன் பேட்டு அந்த பைக்லாம் பார்க்கிங் பண்ண தெரியுமா அந்த பக்கத்துலேயே இருக்கிற அந்த கார் ஸ்பேஸ் ஜாலியாக இருக்குங்க ஸோ கேஸ் நான் வந்து என்ன துபாய் போயிட்டு வந்திருந்தாலும் அங்கேயும் நான் போய் காரில் போயிருந்தாலும் இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜி வேகனில் ஏறுறேன் ஐ எம் ஸோ ஹாப்பி ஜி வேகன் எஸ் இன்னும் மேலே உட்காந்து போடுற மாதிரி இருக்குது ஈஸியாகவே கொஞ்சம் காஸ்ட்லியான காரணம் வந்து கீழே உட்காந்து போகிற மாதிரி இருக்கும் பட் இது ரொம்ப ரொம்ப மேலே நான் மேலே சூப்பர் லைட் போட்டு வச்சுருக்காங்க நைஸ் அண்ணே இதில் வந்து பாண்ட் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க துபாயோட கிங் வந்து இது வந்து இந்த இந்த வண்டி வந்து வச்சுருக்காங்க அதனாலே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேக்ஸ் வந்து வாங்கி இதை வந்து வச்சுருப்பாங்க இந்த வண்டியை உட்காரதுக்கே சூப்பராக இருக்குது அண்ட் கிரேஜி திங் இது வந்து லைக் ஒரு சூப்பர் திங் இன்னொன்று சொல்கிறேன் சூப்பர் திங்னா வந்து இந்த வண்டியில் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அடிச்சு ஓட்டோம்னா லிட்டருக்கு 2 இல்லைனா 3 தான் கொடுக்குமா அது கிரேஸி அண்ட் ஒழுங்காக ஓட்டினோம்னா லைக் கரெக்டாக ஓட்டுன்ற மாதிரி ஓட்டோம்னா 5 கொடுக்குமா ஸோ அவ்வளோ பெரிய இன்ஜின் ப்ரோ இது எத்தனை லிட்டர் இன்ஜின் ப்ரோ இதில் 3 லிட்டர் தானே 4 லிட்டர் இன்ஜின் 4 லிட்டர் இன்ஜின் எக்ஸாஸ்டில் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிளியுது அண்ட் உள்ளே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பட்டன்ஸ் இங்கே 4-5 பட்டன் இருக்குது இங்கே ஐயோ சான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு நான் எப்பயுமே வந்து அப்படியே அமுக்கிடுவேங்க அதை விட மாட்டேன் அமுக்கிடுவேன் அது எப்படி தான் போச்சு இப்போ ஐயோ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னு நான் பார்க்கலையே நீங்களும் பார்க்கல எக்ஸ்பெக்ட் பண்ணல பெடலை வந்து ஃபுல்லாக போட்டு பெடலை வந்து ஃபுல்லாக போட்டு அமுக்குவாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் இதில் அமுக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லை ப்ரோ அப்போ கொஞ்சம் போயிட்டு அப்படின்னாரா போச்சு 2 லிட்டர் போச்சு ஆல்ரெடி அது 2 லிட்டர் காலி போனா வாங்கி பாரு நீ 2 லிட்டர் காசு கொடுத்துட்டு போடா மொத்தமாக எவ்வளோ வரும் போதும் தெரியல பட் வாங்க ரெடா ஓட்டலாம் இப்போ ப்ரோ இதுக்கு ஏதாவது பிரச்சனைனா இப்போ இங்கே இருக்கிற இதில் சர்வீஸ் சென்டர்லேயே பார்ப்பாங்கல்ல பண்ணலாம் மெர்சிடிஸ் பென்ஸ் அதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் அவங்க இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பார்ட்ஸ் மட்டும் தான் தேவைப்படுற பார்ட்ஸை வந்து அவங்களோட ஃபெசிலிட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இது ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குதா இல்லை வந்து நார்மல் நார்மல் டிரைவ் மோடில் தான் இருக்குது இப்போ இது ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டால் இது என்ன பண்ணுவோம் ஒரு நாள் ப்ரோ நைட்டு ஒரு 12 மணிக்கா எனக்கு ஒரு 1/2 hour அந்த கார் கொடுங்க ப்ரோ எவ்வளோ பெட்ரோல் செலவு நான் போட்டு பெட்ரோல் டீசல் ப்ரோ இது பெட்ரோல் தான் பெட்ரோல் காருங்க 100 ரூபாய் பெட்ரோல் இப்போ அதுவும் இதுக்கு போட்டாங்கன்னா அந்த பவர் பெட்ரோல் தானே போடுவாங்க மோஸ்டாவே ஆமாம் போட்டால் இன்ஜின்
ஃபங்க்ஷனிங் தான் சவுண்ட் அந்த ஃபீல் எப்படி தெரியுமா இருக்குது வண்டியில் ஐயோ இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ பண்ணுறன்ற மாதிரி ஃபீல் இருக்குதுங்க. ஓ எஸ் வேறு ஏதோ உழவிக்கிட்டு இருக்கேன் பட்யா முடிச்சாச்சு, ட்ரைவ் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஜி வேகன் நான் ஓட்டின கார்லயே ரொம்ப ரொம்ப வேகமாக ரொம்ப ரொம்ப ஒரு என்னமோ ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு கார் வந்து இதுதான். நான் ஆக்சுவலி எஸ்கிளாஸ் பற்றி நல்லா சொன்ன முடியாது. எஸ்கிளாஸ் நான் ஓட்டல, ஓட்டாமலே அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கம்ஃபர்ட் கண்டிப்பாக இதில் கிடையாது. இதில் அந்த கம்ஃபர்ட்லாம் ஒரு துளி கூட இல்லை. அது வேறு லெவல் கம்ஃபர்ட், அது வேறு லெவல் லக்ஸுரி. பட் இது வந்து லக்ஸுரி, பட் தென் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் ஓட்டுனா நினச்சிக்கோங்களேன், அப்படியே வீல் ஸ்பின்னு அது இதுன்னு சொல்லிட்டு வேறு லெவல். இது வந்து ஒரு V8 இன்ஜின். V8 இன்ஜின் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் ஓட்டுறேன். அதனால தான் வந்து செம்ம ஒரு ஒரு ஹைப்பில் செம்ம ஒரு ஜாலியாக இருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் ஐவ் எவர் ட்ரைவன். அப்படி ஒரு ஃபீல் எனக்கு. இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கல, இடம் கிடைச்சுன்னா இன்னும் சூப்பராக ஓட்டியிருக்கலாம். வேறு லெவல் செம்ம ஒரு கார். நம்ம சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஷோரூம் இருக்குதுங்க. ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் துபாய். நான் துபாயிலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கார் ஷோரூமுக்கு போகல, பிகாஸ் ஹென் கெட் டைம். நான் வந்து நிறையா ஃபுட்டு தான் வந்து நான் பண்ணேன். இங்கேயே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இங்கே வந்து பென்ட்லி இருந்திருக்கு, 7 சீரிஸ். நிறைய கார் எல்லாத்தையுமே வந்து விற்றுட்டேன். அவங்க நான் ஃபஸ்ட் நான் அவங்ககிட்ட பேசும்போது அப்போவே அந்த கார்லாம் இருந்துச்சு. பட் அது வந்து டக்குன்னு விற்று போயிருக்கு. இல்லை அவங்ககிட்ட இப்போ அப்போயே நான் வந்தேன்னா இருந்திருக்கும். பட் நான் கொஞ்சம் ஒர்க்குன்னு சொல்லி என்ன வர முடியாமல் போயிடுச்சு. ப்ரோ வேறு லெவல் பிளேஸ் வச்சுருக்கீங்க. ப்ரீ ஓன்டு ஒரு லக்ஸரி கார் ஒரு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு. லைக் நம்ம இது வரைக்கும் நான் வந்து சென்னையிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலையோ நான் என்ன பார்த்தேன்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு இந்த பிளேஸை நான் வந்து ஃபோட்டோவில் பார்த்தும்போதே வந்து வேறு லெவல் இது நம்ம பண்ணையே ஆகணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ கார் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஜி வேகன் ஓட்டுறது. ஐயோ ஐயோ ப்ரோ அது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஓ அது வந்து ஒரு உலக லெவல் கார் அது. அதை நான் நீ ஓட்டிருக்கேன். அண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஆரஞ்சு கலர் கார், அதாவது அந்த எம்3 நெக்ஸ்ட் கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்றது நான் வாங்கணுன்ற ஒரு ஒரு ஆசை எனக்கு ரொம்ப இருக்குது. அதனால் அப்படி சொல்கிறாரு. ட்ரை பண்ணலாம். வி வில் சி வெதர் வில் கோ ஃபார் தட் ஆர் நாட். அது வந்து ஒரு 3 சீரீஸ். அதை பற்றி உங்களுக்கு சொன்னேன். ஸோ இவங்க வந்து ஒரு 10 lakh கிட்டத்தட்ட 1.5 crores வரைக்கும் இவங்ககிட்ட கார் இருக்குது. வி ஆக்சுவலி ஈவன் பை கார்ஸ் ஃப்ரம் பீப்புள். இஃப் யூ ஹேவ் அ கார் அண்ட் நீங்கள் ஓகே இன்கேஸ் யூஆர் செல்லிங் யூர் கார் யூ கேன் பிரிங் இட் ஓவர் டு ஆர் ஷோரூம். வீல் இன்ஸ்பெக்ட் இட் வித் ஆர் மெக்கானிக்ஸ் அண்ட் நாங்கள் வந்து இருக்கிறதே பெஸ்ட் ஆஃபர் கொடுப்போம். அப்படி இன்கேஸ் யூஆர் நாட் ஹாப்பி வித் ஆர் ஆஃபர் யூ கேன் ட்ரை பார்க் அண்ட் செல். யூ கேன் பார்க் யுவர் கார் வித் அஸ் and we'll connect a buyer directly with you. Okay, so ipo ungalukku indha maari kaaranam neenga vandu sell pandraanaala ungalukku vikkalam illa vandu illa neenga vandu unga vandiya neenga nikka vachittu adukadathu buyer vandhaana neenga vandu connect panni pannuvaanga. Idhula exchange irukku. எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. உங்கள் கார் கொடுத்துட்டு இங்கே ஏதாவது ஒரு கார் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் அப்படியே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது இருக்குது. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அவைலபிள் இருக்குது. கைஸ் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ஏதாவது பேங்க்கில் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் போடணுனாலும் நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போடலாம். வேறு லெவலில் ஒரு பிளேஸ் இன் சென்னை. கண்டிப்பாக நீங்கள் கார் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு இப்போ நான் கார் பார்த்துட்டுருக்கனால எனக்கு இந்த பிளேஸ் வந்து வேறு மாதிரி தெரியுது. அவர் எந்த பிளேஸ்க்கும் போக மாட்டேன். Okay guys, the video pudicha like pannunga friends, share panni vidunga. I'll see you guys in another video. Till then, bye bye from me and Kumar.